வெல்கம் டு எஸ் வெப் டிவி. ஹெல்த் டிப்ஸில் பார்க்க போகிறது என்னன்னா, என்றும் 16 என்றைக்குமே அழகாக இருக்கணும், எப்போதுமே இளமை தோற்றத்துடன் காணப்படணும். அற்புதமான ஒரு வரப்பிரசாதம், ஒரு பானம் தான் இன்றைக்கி நம்ம தயாரிக்க போகிறோம். இந்த பானத்தை சாப்பிட்டு ரெகுலராக தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதோடைய ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு வாழ்நாளில் எப்போதுமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் திடகார்த்திரமாக எப்போதுமே இருக்கலாம். என்று இளமையோட ஒரு தோற்றம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும், முகத்தில் ஒரு பொலிவினஸ் இருக்கும். இந்த விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான பானம் தான் இந்த அஸ்வகாந்தா பானம். யார் வேணாலும் சாப்பிட்லாம், எந்த வயசுலேருந்து வேணாலும் சாப்பிட்லாம், சாகிற வரைக்கும் சாப்பிட்லாம். டெய்லி காலையிலையோ இரவுலையோ எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு பானத்தை இப்போ நம்ம தயாரிக்க போகிறோம். அந்த பானம் எப்படி தயாரிக்க போகிறோங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த டிப்ஸ் நம்ம கொடுக்க போகிறது, நான் என்றைக்குமே இளமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கும் நடிகர்களுக்கும் தான் இந்த டிப்ஸ் கொடுக்க போகுது. இது எப்படி தயாரிக்கிறோங்கிறத பார்த்துங்க. இது தாங்க அஸ்வகாந்தா. அஸ்வகாந்தாவுடைய வேர். இந்த அஸ்வகாந்தாவை என்ன சொல்லுவாங்கன்னா, இது சீம அஸ்வகாந்தா. இது வந்து வெளியூர்லேருந்து வந்தது தான் நமக்கு, இது நம்ம நாட்டில் உருவாகிறது கிடையாது. இதை தான் வந்து நம்ம பொடி செஞ்சு இப்போ வந்து இப்படி வச்சுருக்குறோம். இது வந்து அஸ்வகாந்தாவை நாம் பொடி செஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து எளிமையான முறையில் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். நீங்கள் வந்து எளிமையாக எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். இதை எப்படி தயாரிக்க போகிறோங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. தெளிவான முறையில் பார்த்துக்குங்க. என்றைக்குமே நம்ம எளிமையோடு இருக்கலாம், எந்த வயசுலையும் சாப்பிட்லாம், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாத ஒரே ஒரு அற்புதமான பானம் இந்த பானம். இந்த பானம் அழகுக்காக கொடுக்கப்படுற பானம். அது குழந்தையை அழகாக பெற்றுக்கொள்வதற்கு நம்ம கொடுக்கப்பட்டது வேறு. இது தன்னை எப்போதுமே அழகாக வச்சுக்கக்கூடிய, திடகார்த்தியமாக வச்சுக்கக்கூடிய, ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய ஒரு அற்புத பானம் அஸ்வகாந்தா பானம். இந்த பானத்தை எப்படி தயாரிக்க போகிறோங்கிறத இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நல்லா சுண்டின காய்ச்சின பால் எடுத்துக்கங்க. வெது வெதுன்னு இருக்கணும் அந்த பால் எடுத்துக்கிட்டு, இந்த அஸ்வகாந்தா பொடியை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணுங்க. கம்மியாக எடுத்துக்க வேணாம். இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை, நல்லது தான் உடம்புக்கு. அதனால் நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுங்க. போட்டுட்டு தேன், கண்டிப்பாக தேன் இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து தேன் கண்டிப்பாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு தேனை பயன்படுத்தணும். இது நல்லா 2 ஸ்பூன் நல்லா கலக்கணுங்க. இது எந்த அளவுக்கு கலக்கணுமோ, தேனும் இந்த அஸ்வகாந்தா பவுடரும் ப்ளஸ் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் தெளிவாக தெரியும். இப்போ நம்மளை என்றைக்குமே இளமையாக வச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பானம் தயாராகிடுச்சு. இந்த அஸ்வகாந்தா பானம் நம்ம வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு பானம். நம்ம எதோ டெய்லி டீ சாப்பிட்றோம், அதை சாப்பிட்றோம், இதை சாப்பிட்றோம் டெய்லி. இது ஒன்றும் ஒரு பெரிய செலவே கிடையாது, ஒரு எளிமையான செலவு. இதை பழகிக்குங்க, வாழ்நாளில் என்றைக்குமே இளமையாக இருக்கலாம். இந்த அஸ்வகாந்தா பானத்தை எங்கள் ஊரில் உள்ள ஒரு பெரியவர் கொடுத்தார். அவர் 98 வயசில் இறந்துட்டார். ஆனால் ரொம்ப நாளாகவே வந்து அவர் இளமையாகவே இருந்துக்கிட்டு இருந்தார். பார்க்குறதுக்கு வந்து அந்த இளமை லுக் இருந்துச்சு. நான் கேட்பேன் போயிட்டு இதை போல் வந்து என்ன தாத்தா இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் கொடுத்த இந்த டிப்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டு வாங்க. திடகார்த்தமாகவும் நல்ல அழகாகவும் பொலிவாகவும் இளமையாகவும் எப்போதுமே வாழ்நாளில் இருக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.